சுவாமியை பற்றி தெரியணும் இல்லையா எப்படி இருந்தாருன்னு. இப்போ நாங்கள்லாம் ஏதோ அமெரிக்காவில் போய் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் போய் பிஹெச்டி பண்ணிவிட்டு என்னென்னமோ வேர்ல்ட்லி ஆம்பிஷன்ஸ் அவ்வளோ நிறைய வச்சுட்டு இருந்தவங்க தான். நான்லாம் ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ ப்ரொஃபஸர் அண்ட் ஐ வாண்டட் டு கெட் அ பிஹெச்டி ஃப்ரம் ஒன் ஆஃப் த பாப்புலர் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் யூகேஆர் அமெரிக்கா அண்ட் ஐ வாஸ் ட்ரைங் ஃபார் இட். அதெல்லாம் பண்ணிட்டு அவ்வளோ பெரிய ஆம்பிஷன்ஸோடு தான் அவர்கிட்ட போனேன். ஒரு செகண்டில் எல்லாத்தையும் மாற்றிட்டார். எப்படி மாற்றினார்னே தெரியாது. ஏன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ உலகம் இருக்குது, உள்ள உலகம் நுழைஞ்சி அத்தனை ஆசைகளோடு இருக்கும் நம்ம மனசில். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் எது எது பெருசு நம்ம நினைக்கிறோமோ அது பின்னாடி தான் நம்ம போயின்னு இருப்போம். அதுதான் நமக்கு வேணும்னு நம்ம நினைப்போம். ஆட்கொள்றதுன்னு என்னென்னா, இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கும்பொழுதோ இந்த மாதிரி ஒரு நாமத்தை கேட்கும்பொழுதோ எங்கேயோ ஒரு பொறி தட்டும். அந்த பொறி தட்டும் பொழுது அவங்க வந்து அது உள்ளே நுழைஞ்சிடுவாங்க, நமக்குள்ளே இந்த மகாத்மா நுழைஞ்சிடுவார். நீங்கள் யோகி ராம்சுரத்குமார் நீங்கள் சொல்கிறவா எல்லாருக்குள்ளேயும் அவர் உள்ளே நுழைஞ்சாச்சு. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நுழைஞ்சி உள்ளுக்குள்ளே எவ்வளவோ எத்தனை ஜென்மம், லட்சக்கணக்கான ஜென்மங்கள் நம்ம எடுத்திருக்கோம். அந்த லட்சக்கணக்கான ஜென்மங்களில் ஒரு பெரிய பெரிய கர்ம மூட்டைகள்லாம் சேர்த்துருக்கோம். அந்த கர்மாவோட பேங்கை பார்த்தேன்னா நம்மளால் தாங்க முடியாது. நமக்கு போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறது நினைக்கிறதுக்கு நல்ல வேளை கடவுள் நமக்கு ஒரு மறதியை கொடுத்துருக்க, அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் எப்போ தெரியும், இந்த ஜென்மத்தில் நம்ம படுற கஷ்டமெல்லாம் இருக்கு பாருவோம், அதே மாதிரி படுற சுகம்லாம் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்னென்ன பாபம் பண்ணியிருக்கோம், என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். நம்ம எப்போவுமே ஒரு ஜென்மத்தோட வாழ்க்கை வந்து அதுக்கு முந்தின ஜென்மத்தில் பண்ண கர்மங்களோட அடிப்படையில் தான் அமையும். வந்து அதை தவிர்த்து கொஞ்சம் கர்மங்கள் வந்து வேறு மூட்டைகள்லாம் இருக்கும். எத்தனையோ ஜென்மத்தில் பண்ண பெரிய பெரிய கர்மாக்கள்லாம் இருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் அள்ளி போடுவார் சுவாமி. ஆக பூர்வ ஜென்மத்தோட கர்மாக்களோ வேறு ஏதோ ஒரு ஜென்மத்தில் இருக்கிற ஒரு சில கர்மாக்களையும் அள்ளி போட்டு அந்த கர்மாக்களை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு தேகத்தை கொடுப்பார். இப்போ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கண் இருக்குது, ஒரு மாதிரி மூக்கு இருக்குது, ஒரு மாதிரி ஒரு உடம்பு இருக்குது, ஒருத்தர் உமனாக இருக்கா, ஒருத்தர் மேனாக இருக்கான்னா அதெல்லாம் சாதாரணமாக அப்படி வந்துடுறது இல்லை. அதுக்கு பின்னாடி அத்தனை சூக்ஷ்மம் இருக்குது. அவாவாளுடைய கார்மிக் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு உடம்பு அமையும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் அமைவார்கள், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். உங்கள் உடம்பே வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கிற கார்மிக் மூட்டை இருக்கு இல்லையா, அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தான் அந்த உடம்பு. அதனால் ரெண்டாவது என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்தந்த சில நேரத்தில் என்னென்ன நடக்கும், இது இப்படி இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே போட்டு வச்சதுதான். நான் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்திருந்தேனாக்க எனக்கு எவ்வளவோ பெரிய விஷயம் நடந்திருக்கும், நான் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டு அதனால் எனக்கு போய் எடுத்துலாம் சொல்கிறமே அதெல்லாம் பெரிய உளறல். அஞ்சு நிமிஷம் தாமதமாக வரணும்னு போட்டு வச்சுக்கிறதுனால தான் நம்ம தாமதமாக வந்தோம். இது வந்து ஒன்று நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் நாமத்தை சொல்கிறவா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு காரியம் நடக்கணுங்கும் போது நம்ம அவர் நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தோம்னா அந்த காரியம் நடக்கிறதுக்கு வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கூடி வரும். இந்த இப்போ ஒரு மூணு நாள் முன்னாடி விஜய் பாபுன்னு ஒருத்தர் வந்திருந்தார் சிங்கப்பூர்லேருந்து. அவர் சொன்னார், 6 மாதமாக அந்த பிஆருங்கிறதுக்காக எங்கள் ஃபேமிலியில் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், என்னென்னவோ பண்ணேன், தலைகீழாக நின்று பார்த்தேன், என்னென்னமோ பண்ணினேன், ஒன்றுமே நடக்கலை, ஒரு ஒருத்தரையும் நெகட்டிவாகவே எனக்கு நடந்துன்னு இருந்தது. அப்போ தான் எனக்கு எப்படி யாரும் அந்த நாமத்தை யோகி ராம்சுரத்குமார் நாமத்துக்கு ஐ காட் இன்ட்ரடியூஸ்டு தட் நாமா. அதுக்கப்புறம் அந்த நாமத்தை சொல்கிறது எழுதுறதுலேருந்து வித்இன் அ வெரி ஷார்ட் டைம் எனக்கு இது பூர்த்தி ஆகிடுத்து, எனக்கு கிடச்சிருத்து அப்படிங்கிற. அப்போது அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அந்த சக்தி அந்த காரிய பூர்த்திக்கு வேணுங்கிற அத்தனை டீட்டெயில்ஸையும் அது கொண்டு வந்துடும், கொண்டு வந்து நமக்கு அந்த காரிய பூர்த்தி செய்து கொடுத்துரும். ஸோ எதுக்கு நமக்கு ஒரு குருவோட நாமம் வேணும், எதுக்கு நமக்கு இனி யோகி ராம்சுரத்குமார் நாமம் வேணும், எதுக்காக நம்ம சொல்லணும், எத்தனை விஷயங்கள் இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. நம்ம வந்து இங்கே வந்து ஒரு இடத்துல உட்காந்துன்னு வந்து நாம் நாமத்தை சொல்லணும்னு என்ன இருக்குது இல்லையா. நீங்கள் ஆனால் நாமத்தை சொல்லாமல் அதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அது சொல்லாமல் தப்பிக்க முடியாது, உங்களையும் மீறி அந்த இடத்துக்கு வருவீங்க, அந்த நாமத்தை சொல்வீங்க, அந்த நாமத்தை சொல்கிறதுனால பல காரியங்கள்லாம் நமக்கு நடக்கும். அதனால் எதுக்காக நமக்கு வந்து இந்த தேவைனா, இன்றைக்கி கலியுகத்தில் நம்ம பார்க்குறோம் ஒரு அம்மா அப்பாவுக்கு பெத்த குழந்தைகள் வந்து கடைசி வரலாம் நம்மளை வச்சு காப்பாற்றுவான்னு தெரியாது, அந்த குழந்தைகள் ஒரு நல்ல பாதையில் போகுமான்னு தெரியாது இல்லையா. எத்தனை அன்சர்டனிட்டிஸ் இந்த உலகத்தில், இன்றைக்கி உலகத்தில் எவ்வளவு அன்சர்டனிட்டிஸ் இருக்குது, இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா அப்படிலாம் தெரியாது நமக்கு.
அத்தனை விதமான நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்குது இன்றைக்கி இந்த கலியுகத்தில். அந்த இதில் நமக்கு ஒரு ஹோல்டு இருக்கணும். அந்த ஹோல்டு என்ன, ஸ்ட்ராங்காக இருக்கணும். நமக்கு கஷ்டம் வர நேரத்தில் வந்து கை கொடுத்து நம்மளை ஒரு நேர் பாதையில் நடத்தி செல்லணும். நமக்கு வந்து அந்த காரிய சித்தியை பண்ணி கொடுக்கணும். அதே சமயம் நம்ம மனசை அது வந்து ஒரு நல்ல ஒரு சாத்விகமாக அது வைக்கணும். சாத்விகமாக ஆறுது தான் லைஃபோட லட்சியம். கடவுள் எதுக்காக இந்த தேகத்தை கொடுத்துருக்காருன்னா, நம்மளோட பாஸ்ட் கர்மாஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம புது கர்மாஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாஸ்ட் கர்மா ஒர்க் அவுட் பண்ணச்சே புதுசு புதுசாக கர்மாவும் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த புது கர்மா என்ன ஆகும்னா, அடுத்த ஜென்மத்துக்கு அடி போடும், ஃபவுண்டேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். அப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு நாமத்தை பிடிச்சுன்னு, இந்த மாதிரி ஒரு குருவை பிடிக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல பாதையில் சாத்வீகமாக போகக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை அந்த குரு கொடுப்பார். நீங்கள் வந்து சும்மா நினச்சிடாதீங்க, யோகி ராம்சுரத்குமார் உங்கள் ஒத்த ஒத்தரையும் பார்த்துருந்துருக்கார். ஒத்தொருத்தரோட எண்ணமும் என்னன்னு அவருக்கு தெரியும். நீங்கள் என்ன பேசுகிறீங்கோ, என்ன மாதிரி வாழ்க்கை நடத்துகிறீங்க எல்லாம் தெரியும். சுவாமி செல்வர் யோகி ராம்சுரத்குமாருங்கிற நாமத்தை ஒரு தடவை வாழ்க்கையில் சொன்னவா கூட ரொம்ப பெரிய பாக்கியவான்கள். ஏன்னா அந்த நிமிஷம் நம்ம அவருடைய அந்த ஃபோல்டில், அந்த ப்ரொடெக்டிவ் ஃபோல்டில் வந்துடுறோம், அவருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை அவர் நடத்தி செல்வார். எத்தனை பேர் எத்தனை விதமான கஷ்டங்கள்லேருந்து மீட்கப்பட்டு புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்கி அந்த வாழ்க்கையோட ஒரு பெரும் சிறப்பாக அது நடந்து வந்துருக்குங்கிறதுக்கு இங்கே இருக்கிற நிறைய பக்தர்களே எனக்கு தெரியல. திருவண்ணாமலை இந்தியானா நான் சொல்ல முடியும் நிறையா பேரை, இங்கே எத்தனை பேருக்கு அந்த மாதிரியும் தெரியல. ஆனால் நிறைய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க இவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அடிமட்டத்துலேருந்து மேலே வந்து ரொம்ப ஒரு சிறப்பான வாழ்க்கையை நடத்திட்டுருக்கிறவங்க அத்தனை பேர் இருக்காங்க. அதனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நமக்கு கண்டிப்பாக இந்த கலியுகத்தில் பலவிதமான தீய சக்திகள் எங்கேயும் நிரம்பி எந்த நேரத்தில் நம்மளை அட்டாக் பண்ணும், எந்த விதமான ஆபத்துக்கள் நமக்கு வருங்கிறது நமக்கு தெரியாது. இந்த நிலையில் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். வேணுமா வேண்டாமா நினச்சி பாருங்க. நமக்கு கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு வேணும், நமக்கு வழிகாட்டுதல் வேணும், நம்ம நினச்ச நேரத்தில் நமக்கு ஒரு உதவி வேணும். ஆக இந்த உதவி, வழிகாட்டுதல், பாதுகாப்பு இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது இல்லையா. இந்த மூணு கொடுக்கறதுக்கு நமக்கு ஒருத்தர் வேணும்.